கரைசலில் கயிறு கட்டியும் கழுத்தளவு நீரில் நீந்தி கடந்து சென்றும் விவசாய விளைபொருட்களை கொண்டுவரும் அவல நிலையில் விவசாயிகள் உள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம், நடுப்பட்டி, சிந்துவம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வராக நதி ஆற்றை கடந்து ஆற்றின் மறுகரையில் உள்ள 3000 ஏக்கர் விவசாய விளைநிலங்களுக்கு விவசாயிகள் சென்று விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்றை கடக்காமல் செல்ல வேண்டும் என்றால் 8 முதல் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் வராக நதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் நேரத்தில் கழுத்தளவு நீரில் சென்று விவசாய பணிகளை செய்தும் விவசாய விளைபொருட்களை கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பரிசலில் கயிறு கட்டி விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்கின்றனர். கடந்த 40 ஆண்டுகளாக வராக நதி ஆற்றை கடந்து விவசாய விளைபொருட்களை கொண்டு வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டி கொடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவ காலத்துல இடுப்பளவு கழுத்தளவு தண்ணி இருக்கு, அதுல கடந்து போயிட்டு தான் விளைபொருட்களும் சரி உரத்தையும் சரி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த வடகிழக்கு பருவ காலத்துல அதிகமான தண்ணி வந்து 3 மாசமா போய்கிட்டு இருக்கு. இப்ப நாங்க விளைவிச்ச பொருளா வந்தது இந்த பரிசல் வழியா தான் வந்துகிட்டு இருக்கோம். எனவே நாங்க அரசு அதிகாரத்தையும் சரி அரசியல்வாதத்தையும் சரி நாங்க வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு இந்த வராக நதி குறுக்கே வந்துட்டு ஒரு பாலத்தை கட்டி கொடுக்கணும். நாங்க கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பாலத்தை கட்டி கொடுத்துட்டா எங்க விவசாயி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க.